ஆழி பேரழியில் அழிந்து கொண்டிருந்த குமரிக்கண்டத்தில் இருந்து தன்னை காக்க ஒரு தமிழ் மன்னனை தயார் செய்கிறாள் நம் தமிழ் அன்னை. அவன்தான் நம் கதையின் கதாநாயகன் மாமன்னன் முடத்திருமாறன். மன்னன் முடத்திருமாறனின் இந்த கதை ஒவ்வொரு தமிழனும் நிச்சயம் கேட்டு உணர வேண்டிய கதை. இது வெறும் கதை மட்டுமல்ல, தமிழர்களின் வெற்றி சரித்திரம். அழிவின் விளிம்பில் ஆழி பேரலைகள் சூழ தமிழர்களின் ஆதிநிலமான குமரிக்கண்டம் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் துடுப்பை வேகமாக வலியுங்கள். இரண்டாம் துடிமரத்தில் இருக்கும் சிறிய பாயை மட்டும் அழித்து விடுங்கள். வேகம் வேகம் ஒய்ந்து போகாமல் துடுப்பை போடுங்கள். தலைமை மாதமிய, நாம் கரை சேர்ந்து விடுவோமா? பேரலைகள் நம்மை துரத்தி வருகிறது. கன நேரம் தவறினாலும் நாம் அனைவரும் மூழ்கடிக்கப்படுவோமே. கடல் இப்படி பொங்கி எழுந்து வந்து நான் பார்த்ததே இல்லை. இது பேராபத்தாகும் போலவே. இதற்கும் அரசரிடம் இதை குறித்து தகவல் சொல்லியாக வேண்டும். புலவர்களே, அனைவரும் உங்களிடம் இருக்கும் நூல்களை எடுத்துக்கொண்டு நாவாயின் கீழறைக்குள் சென்று தங்குங்கள். மாதமி மீண்டும் வந்து அழைக்கும் வரை அனைவரும் அங்கேயே இருங்கள். இந்த பேரலைகளின் கோரப்பசிக்கு கூடுமானவரை தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பேரலையோடு காற்றும் பலமாக வீசுகிறது. துடுப்பை வலிக்க பணியாளர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். என்றாலும் முயற்சியை தொடர்கிறேன். நீங்கள் அரசரிடம் இதை தெரிவிங்கள். கடினமான இந்த நேரத்தை மணிமலை முருகன் விளக்குவான் என்று நம்புவோம். என்னால் உணர முடிகிறது மாலுமியே, நான் வேந்தரிடம் விளக்குகிறேன். தொடரட்டும் உங்கள் பணி. வேந்தே வேந்தே, ஆபத்து நம்மை துரத்தி வருகிறது. அழிவிலிருந்து தமிழையும் எங்களையும் காப்பாற்ற நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோற்றுவிடும் போல இருக்கிறது. கபாலபுரத்தில் கிளம்பிய ஆழி பேரலைகள் இன்னமும் நம்மை துரத்தி கொண்டு வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. புலவர் பெருமகனே, உறவுகளை துறந்து, உடைமைகளை துறந்து, நாட்டை துறந்து, நம் நூல்களை துறந்து தமிழை காக்கவே இந்த பயணத்தை தொடங்கினோம். நாம் கரை சேர்வது கிடக்கட்டும், நாம் தமிழ் பத்திரமாக கரை சேர வேண்டும் என்பதே என்னுடைய கவலை. தமிழின் பெருமை உலகம் முழுவதும் பரவ நீங்களும் மற்ற புலவர்களும் பத்திரமாக இருப்பது அவசியம். நீங்கள் இந்த அறையில் இருங்கள். அதோ நம் கையில் தற்போது இருக்கும் ஒரே தமிழ் மூலநூல், இதை பாதுகாத்துக் கொண்டு நீங்கள் இருங்கள். நான் மாலுமிகளை சந்தித்து விட்டு வருகிறேன். வெளியே பலமான காற்று வீசுகிறது. நம் நாவாயின் பின்னால் பெரும் உயரத்தில் கடல் பொங்கி திடல் போல் எழுந்து நான் சென்று கொண்டிருக்கும் திசையிலேயே நகர்கிறது. நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம், மாலுமிகள் பார்த்துக் கொள்வார்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியே செல்லாமல் இங்கே இருப்பதுதான் பாதுகாப்பு. புலவரே, ஏற்கனவே நான் இயற்கையின் விகிதமிருந்து மக்களை காப்பாற்ற இயலாத அரசனாக பழியேற்று நிற்கிறேன். தமிழை காக்க என்னோடு வரும் உங்களையும் தமிழ் இலக்கண பெருநூலையும் பாதுகாக்காமல் போவேனாகில் அதைவிட பெரும் பழி எனக்கு வேறு இருக்காது, எனக்கு ஒன்றுமாகாது. நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் மாலுமியை சந்தித்து விட்டு வருகிறேன். பள்ளத்தை நோக்கி நாவாயை செல்ல விட்டு விடாதே. மாலுமி, இதென்ன விந்தை? கபாலபுரத்தில் எழுந்து நின்ற பேரலையை விட இது பெரும் உயரத்தில் அல்லவா இருக்கிறது? காற்றும் இருந்த செயல் அளிக்கிறதே. நாம் இந்த ஆபத்தான நிலையை கடப்பது சுலபமானதா? வேந்தே, நீங்கள் மனக்லேசம் கொள்ள வேண்டாம். எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் உங்களையும் நம் புலவர்களையும் காப்போம். நீங்கள் இந்த காற்றில் நிற்க வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் பாதுகாப்பு கருதி கீழ்தளத்தில் இருப்பதே சரியானது. நாம் இன்னும் சில நாழிகைகள் ஆபத்தின்றி கடப்பது மிகவும் அவசியம். கடல் உள்வாங்குவது நின்றால் அடுத்த கணமே உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெருங்கடல் நம்மை தாக்க கீழே சரிய ஆரம்பித்துவிடும். மாலுமி, எனக்கு உனது பணியும் அதில் இருக்கும் தியாக உணர்வும் நன்றாக போகிறது. நம் உயிரை விட தமிழை தாங்கி நிற்கும் இந்த ஒன்பது புலவர்கள் உயிரே இப்போது முக்கியம். தவிர நாம் கபாலபுரத்து தமிழ்ச்சங்கத்தின் உன்னத இலக்கணமும் இந்த நாவாயில் இருக்கிறது. அதை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதும் நம் கடமையே. துணிந்து போராடுவோம், வா, நானும் உங்களோடு நிற்கிறேன். அப்படியாகட்டும் வேந்தே, ஒருங்கிணைந்தே நாம் செயல்படுவோம். நீ ஆக வேண்டியதை பார்மாலும். வேந்தே கவனம், கடல் உள்வாங்குவது நின்றுவிட்டது. எந்நேரமும் நம் நாவாயின் மீது பேரலை மோதி மூழ்கடிக்கலாம். விரைவாக நாம் வடக்கு திசை மட்டில் பேரலை கப்பால் சென்றுவிட வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும், நீ நாவையை வேகமாக செலுத்த துடுப்பு வலிப்போருக்கு உற்சாகம் கூட. மன்னா, கவனம் கவனம், பேரலை சரிய தொடங்கிவிட்டது. சுக்கானை வடக்கு பகுதியை நோக்கி இறுக்கி பிடிங்கள்.